அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில நிறைய நாள்தோறும் பல புது புது செய்திகளை சொல்லிக் கொண்டு வருகிறேன். முன்பெல்லாம் நம்முடைய புதுயுகம் அலுவலகத்திற்கு வந்து அங்கிருக்கக்கூடிய அரங்குக்குள்ளே ஷூட்டிங் நடக்கும், அது ஒரு மாதிரி. இப்போ என்னுடைய வீட்டில் இருந்து கொண்டே ஸ்கைப் என்று சொல்லப்படுகிற சாதனம் வழியாக நான் பேசி அதை பதிவு செய்துதான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வந்து சேருகிறது. விஞ்ஞானம் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சௌகரியத்தை தந்திருக்கிறது. விரைவில் இந்த நிலை மாறி திரும்பவும் அரங்கத்திலே வந்து பேசி அப்படிங்கிறது வரத்தான் போறது. இதை எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒளிப்பதிவு சப்தத்திலே ஏதேனும் ஒரு குறைபாடு, தோற்றத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால் அதையெல்லாம் நேயர்கள் சற்று பொறுத்து கொள்ள வேண்டும். நாம் வந்து எப்பாடுபட்டாவது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி எல்லோருக்கும் கிடைக்கணும். ஏன்னா காலை வேளையிலே இந்த நிகழ்ச்சியை பெரியவருக்காக இதை பார்ப்பதற்காக பல ஆயிரம் பேர் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம். அந்த விஷயத்தில் ஒரு அணில் போல நான் பயன்பட்டு கொண்டிருப்பதிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லப்போனால் உங்களுக்கு சொல்லுகின்ற சாக்கிலே நான் எனக்கும் சொல்லிக் கொள்ளுகிறேன். நானும் தினந்தோறும் பெரியவரிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறேன். என்னையும் நான் மெருகேற்றிக் கொள்ளுகிறேன். எனக்குள்ளேயும் பெரியவர் நிரம்பி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஒரு பேர் உண்மை. இப்போ பெரியவருடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவம் அதுதான். காசியில பனாரஸ் யூனிவர்சிட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 1933 வருஷம், அதாவது இன்றிலிருந்து 90 வருஷம் பின்னோக்கி போங்களேன். அப்போ பெரியவர் வந்து யாத்திரையாக அங்க போயிருக்கிறார். அவர் வந்து மடாதிபதியாக 1908 சேர்ந்தார். அப்போ 33 அப்படின்னு சொன்னா அவர் மடாதிபதியாக 25 வருடங்கள். அவருக்கு அப்போ வயசுன்னு எடுத்துட்டா 40 வயசு. அந்த ஒரு 40 வயசு பாலசூரியன் போல இளஞ்சூரியன், ஒரு இளைஞனுக்கு உண்டான பருவம். அவர் அந்த பருவத்தில் அவர் வந்து காசிக்கு காஞ்சிபுரத்துல இருந்து போயிருக்கிறார். அப்போ அப்பைய தீட்சிதர் அப்படிங்கிறவர் வந்து விதி ரசாயனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீமாம்ச சரிதம், ஒரு நூல், அந்த நூலுக்கு பெயர் மீமாம்ச சரிதம். அந்த விதி ரசாயனம் அப்படிங்கிற அந்த நூலை பற்றி அங்க இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் முன்னாலே பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பைய தீட்சிதருடைய விதி ரசாயனத்தை யார் தெரியுமா பேசுறா? மண்டக்குளத்தூர் பிரம்மஸ்ரீ சின்னஸ்வாமி சாஸ்திரிகள் அவர் பேசிட்டு இருக்கார். பெரியவர் அந்த பேச்ச கேட்கிறார், அப்படியே கூர்ந்து கவனிச்சு கேட்கிறார். அப்போ அவர் கூட யார் இருக்கா அப்படின்னாக்கா, இஞ்சி கொல்லை ஜெகதீஸ்வர சாஸ்திரி அப்படிங்கிறவர் பக்கத்தில் இருக்கார். இஞ்சி கொல்லை அப்படிங்கிறது அவர் இருக்கிற இடத்தோட பேர். யாத்திரையில இவாள்லாம் பெரியவரோட கூட போயிருக்காங்க. அப்போ அவர்கிட்ட பெரியவர் சொல்றார், அடே அப்பா, விதி ரசாயனத்தை பத்தி சின்னசாமி சாஸ்திரிகள் என்ன பிரமாதமா சொல்லிட்டு இருக்காரு, எவ்வளவு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இதை கேட்கும் பொழுது அப்பைய தீட்சிதரோட எல்லா பாடங்களையும் எடுத்து படிக்கணும் அப்படின்னு எனக்கு தோன்றது அப்படின்னு சொல்றார். அப்பைய தீட்சிதர் வந்து கீர்த்தனைகள்னால ரொம்ப புகழ் பெற்றவர் சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாரு, எனக்கு இதை படிக்கணும்னு இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறார். இது வந்து அவருடைய 40 வயது காலத்திலே காசியில நடக்கிறது. அப்போ இந்த அவர் இப்படி ஜெகதீஸ்வர சாஸ்திரிகிட்ட, இஞ்சிக்குல சாஸ்திரிகள்கிட்ட அவர் இப்படி ஒரு கருத்து பரிமாறிக்கொண்டிருக்கும் பொழுது காசி ராஜா அப்ப இருக்கக்கூடியவர் அவர் என்ன பண்றார், அரண்மனைக்கு விஜயம் அங்க வர்றார். அங்க நிறைய பண்டிதர்கள், காசினாலே பண்டிதர்கள் பூமி அது, நிறைய சாஸ்திரம் படித்த வல்லுநர்கள் நிறைய பேர் இருப்பா, அவர்கள் எல்லோருமே வந்திருக்கிறார்கள். அப்போ பெரியவாளுடைய வருகையை அங்கிருக்கக்கூடிய பெரியவா பக்தர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் வந்து எப்படி எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருக்காருனாக்கா, நம்ம காசிக்கு ஜெகத்குரு சங்கராச்சாரியார் வருகை அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதை அங்க இருக்கக்கூடிய சில அந்த பண்டிதர்கள் இருக்கா இல்லையா, அவர்களுக்குள்ள ஒரு ஆச்சரியம், ஒரு எங்களுடைய குரு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம், அதை விட்டுட்டு ஜெகத்குரு அப்படின்னு சொன்னா மொத்த உலகத்துக்கும் குரு, அதாவது எங்களுக்கும் இவர் குரு அப்படிங்கிற மாதிரி ஆறுதே, எங்களுக்கு இவர் எப்ப குருவானார், எங்களுக்கு நாங்க வந்து இப்பதானே இவரை பாக்குறோம், நாங்க காசியில இருக்கோம், இவர் காஞ்சிபுரத்துல இருக்கார், அங்கிருந்து இப்ப வந்திருக்கிறார்,
அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் மனசுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய பண்டிதர்களுக்குள்ளே ஒரு ஓட்டம், அதாவது ஜெகத்குரு அப்படின்னு சொன்னதுல வந்து அவர்களுக்குள்ள வந்து ஒரு ஒரு சின்ன உடன்பாடற்ற ஒரு தன்மை. அது எப்படி வெளிப்படுறதுன்னு சொன்னா, அது என்ன ஜெகத்குருன்னு போட்டிருக்கீங்க, அது யார் ஜெகத்குரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிண்டலோடு கூடிய கேள்வியாக அது வெளிப்படுகிறது. உடனே பெரியவர் காதுக்கு அது வருகிறது. பெரியவர் என்ன சொல்றார், என்மேல் இருக்கும் அபிமானத்தில் என்னுடைய சீடர்கள், இந்த மடத்தை பின்பற்றி நடக்கின்றவர்கள் என்னை தங்களுடைய குருவாக மட்டுமல்ல இந்த ஜகத்திற்கே குருவாக கருதி கொண்டிருக்கிறார்கள். அதை நான் வந்து இப்படி எல்லாம் நினைக்காதீங்கோ அப்படின்னு சொல்ல முடியாது. அவளுடைய சந்தோஷம் அது, அவளுடைய குருபக்தி. ஆனா நான் என்ன நினைக்கிறேங்கிறது சொல்லணும் இல்லையா. சொல்லிட்டு சொல்றார், நான் ஜெகத்குருவோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஜெகதாம் குரு, அது எனக்கு தெளிவா தெரியும் அப்படிங்கிறார். என்னடா அது, அது யார் ஜெகத்குருன்னு கேட்ட கேள்விக்கு இப்படி ஒரு பதிலா, நான் ஜெகதாம் குரு அப்படின்னு அப்படின்னும் போது அப்ப அவர் சொல்றார், ஜெகதாம் குருவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உலகில் உள்ள எல்லா பிராணிகளும் எனக்கு குரு, இந்த உலகத்தில் இந்த உலகம் எனக்கு குரு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல உயிர்கள், அவர் என்ன சொல்றார், மனிதர்களை மட்டும் சொல்லல, கல்வி கற்ற பண்டிதர்களை மட்டும் சொல்லல, அவர் வந்து எல்லாத்தையும் சொல்றார் அப்படின்னு. அப்ப என்ன சொல்றார், அங்கே அவர் இருந்த இடத்திற்கு பக்கத்துல மேல கூரையில ஒரு புறா கூடு கட்டி இருக்கிறது, எங்கெங்கிருந்தோ சில வந்து சருகுகளை எடுத்துக்கொண்டு வந்து, குச்சிகளை எடுத்துக்கொண்டு வந்து ரொம்ப அழகா அதுக்குள்ள சொருகி 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 அந்த இது பண்ணி வச்சிருக்கு. அதுல வந்து முட்டையிட்டு அதில் குஞ்சு இருக்கிறது. இதுவும் வந்து அந்த வந்து வந்து அதில் உட்காந்துட்டு போறது, தனக்கென்று ஒரு வீட்டை, அது தனக்கு கிடைக்கின்ற தன்னால் சுமக்க முடிந்த விஷயங்களை வைத்துக் கொண்டு உருவாக்கி இருக்கிறது. நாம் அதை கூடுன்னு ஒரு வார்த்தையில சொல்றோம். அவர் சொல்றாரு, இப்படி கையை காட்டி அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, எனக்கு அந்த புறா குரு, அது போல் ஒரு கூட்டை என்னால் கட்ட முடியுமா, சொல்லி கொடுத்தால் கூட எனக்கு வராது, அதால மட்டும்தான் அதோடைய சின்ன அழகால் தான் தனக்கு தேவையான அந்த சருகை தூக்கி கொண்டு வந்து வைத்து மொத்தம் ஒரு 100 சருகு அந்தரத்தில் அப்படியே சொருகப்பட்ட நிலையில இருக்கு. அது உதுந்து நாம எல்லாம் செஞ்சா அதை சேர்க்கறதுக்குள்ள நமக்கு பொழுது விழிஞ்சிரும், உதுந்து உதுந்து கீழே விழும். அதை எப்படி சேர்த்தா அப்படின்னு, அதுக்கு யார், அது அது எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சது, அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா, இயற்கை அதற்கு அந்த ஆற்றலை தந்திருக்கிறது. அந்த ஆற்றல் கொண்ட அந்த புறா, எனக்கு அது தெரியாத ஒரு விஷயம், அதுக்கு அது சாதாரணமா தெரிந்த ஒரு விஷயம், எத்தனை முறை அறுத்து விட்டாலும் ஒரு சிலந்தி இருக்கு இல்லையா, திரும்ப திரும்ப வலை பின்னி அந்த வலைக்குள்ளே ஒரு வாழ்க்கையை அதால் வாழ முடிகிறது. நாம் எவ்வளவு அறுத்து விட்டாலும் எத்தனை செய்தாலும் அது வந்து சளைக்கிறதே இல்லை, திரும்ப ஒரு வலையை கட்டி அந்த வலைக்குள்ளே இருந்து வாழுகிறது. அந்த வலைக்குள்ளே வந்து தங்குகின்றதை தனக்கு உணவாக அது எடுத்துக் கொள்கிறது. எப்படி ஒரு திட்டமிட்ட அமைப்பு, இறைவன் அதுக்கு உணவை எப்படி படைச்சிருக்கான் பாருங்க. அது வந்து பூமி எங்கும் நடந்து தன்னுடைய உணவை தேடி செல்ல தேவையில்லையே, அதற்கு என்ன தேவை அப்படிங்கிறது, அந்த அதுக்கு அதுக்கு தகுந்தாற் போல ஒரு பசையை அது வாயில கொடுத்து, அதை அதை கொண்டு அது வந்து வலை பின்னுகின்ற ஒரு ஆற்றலை கொடுத்து, அது அந்த அந்த சிலந்தி எனக்கு குரு, அந்த புறா எனக்கு எனக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் ஜெகத்குருவோ இல்லையோ தெரியோ, இந்த மாதிரி இவைகளெல்லாம் இவைகளெல்லாம் எனக்கு குரு, நான் ஜெகதாம் குரு அப்படின்னு ரொம்ப தன்னடக்கத்தோடு இந்த இடத்துல அவர் பேசவும், அந்த பணிவு, அந்த கூறிய பார்வை, அந்த பார்வையோடு அவர் சொன்ன விதம் அவரை கேள்வி கேட்டவர்களை எல்லாம் சிந்திக்க வைக்கிறது. இவர் வந்து சாதாரண சாமானியப்பட்ட மனிதன் அல்ல. நாம் சொன்ன சொல்லை இவர் கோபமாக ஆக்கிக் கொள்ளாமல், சொன்ன சொல்லை கேட்டு அதாவது ஒன்று வருத்தப்படணும் இல்லைன்னா கோபப்படணும் அப்படிலாம் எதுவுமே இல்லாம, ஒரு அதை அதை ஒரு கருத்தாக எடுத்துக்கொண்டு, மிக நமக்கு வந்து நாம கூட இப்படி இந்த கோணத்துல யோசிக்கல, இவர் நமக்கு ஒரு புதிய விஷயத்தை சொல்லி இருக்கிறார். ரெண்டாவது, ஒரு ஈ எறும்பு எல்லாம் கூட தன்னுடைய குருவாக கருதக்கூடிய அளவிற்கு இவர் பெரியவராக இருக்கிறார். இவ்வளவு பெரியவரே இவ்வளவு தன்னடக்கத்தோடு இருக்கும் பொழுது நாமெல்லாம் எவ்வளவு தூரம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு அவர்கள் அத்தனை பேரும் வருகிறார்கள். எப்போ அவருடைய 40 வயசுல 1933 நிகழ்ந்த ஒரு சம்பவம், இந்த சம்பவம் நமக்கு இப்ப எப்பேற்பட்ட சிந்தனைகளை எல்லாம் தருகிறது இல்லையா. இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.